ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நம்ம வீட்டிற்கு எந்த விதமான கெட்ட சக்தியும் நுழையாமல் இருக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக நம்மளுடைய தலைவாசல்ல இதை கட்டிவிட வேண்டும். அது என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் கண்டிப்பாக தலைவாசலுக்கு ஒரு இடம் உண்டு. இந்த தலைவாசலில் தான், அதாவது நிலவாசல் படி அப்படின்னு சொல்லுவோம், அங்கே தான் நம்மளுடைய குல தெய்வமும் இஷ்ட தெய்வங்களும் நின்று நமக்கு அரணாக செயல்படுவதால் தான் அந்த தலைவாசலுக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். நம்மளுடைய முன்னோர்கள் அந்த தலைவாசலுக்கு பலவிதமான பூஜைகளை செய்வார்கள். அதனால தான் புது வீடு கட்டும் பொழுது அந்த தலைவாசலை அமைக்கும் போது பலவிதமான பூஜைகளை நம்ம செய்வதுண்டு. அதனால ஒரு வீட்டிற்கு நல்லதும் கெட்டதும் அந்த தலைவாசல் வழியாகத்தான் உள்ளே வரும். அதனால மிக முக்கியமானதாக பார்க்கப்படும் இந்த தலைவாசல்ல ஒரு சில பொருட்களை நம்ம வைத்தோமே என்றால் அந்த வீட்டிற்கு எந்த விதமான கெட்ட சக்திகளும் உள்ளே வராமல் தடுக்கப்படும். அதே போல கெட்ட எண்ணங்களோடு யார் வந்தாலும் அவர்களை அந்த வீட்டிற்குள் நுழைய விடாது. அப்படியே அவர்கள் கெட்ட எண்ணங்களோடு வந்தாலும் அவர்களுடைய கெட்ட பார்வையானது நம்மை பாதிக்காது. இப்படி நம்மை அரணாக நின்று பாதுகாக்கக்கூடிய இந்த நிலவாசப்படியில பஞ்சபூதங்களும் காவலாக நின்றால் அது நமக்கும் வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். பஞ்சபூதங்களுடைய சக்தி எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா பஞ்ச உலோகத்துல அடங்கி இருக்கு. கடைகள்ல பஞ்சலோக நாணயங்கள் விற்கப்படுது, அதை ஒரிஜினலா வாங்கிட்டு வாங்க. இதுல 5 நாணயங்கள் இருக்கும். பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே 5 நாணயங்கள். அந்த 5 நாணயங்களை நம்ம வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து குளித்து நம்ம பூஜை அறையில விளக்கேற்றி தீப தூப ஆராதனையெல்லாம் காண்பித்து நமக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி இந்த பஞ்சலோக நாணயங்களை ஒரு மஞ்சள் துணியில முடிந்து வைத்து இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். மனதார பிரார்த்தனை செய்வதோடு இது போன்ற பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மனதில் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்படியாக இந்த நாணயங்களை ஒரு மஞ்சள் துணியில முடிந்து அதை நம்ம நிலைவாசல்ல கட்டிவிடுங்கள். இது வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்வது சிறப்பு. தினந்தோறும் நம்ம பூஜை அறையில விளக்கேற்றி தீப தூப ஆராதனை காண்பிக்கும் பொழுது இந்த மஞ்சள் மூட்டை, அதாவது நிலைவாசல்ல கட்டியிருக்கக்கூடிய இந்த மஞ்சள் துணிக்கும் தெய்வ தூப ஆராதனை காண்பித்து எங்கள் வீட்டை பஞ்சலோக சக்திகளால் நிரப்பிவிடும், பஞ்சலோக சக்திகள் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்க. இப்படி பிரார்த்தனை செய்யும் பொழுது கெட்ட சக்திகள் உங்க வீட்டிற்குள் நுழையாது. இதனால வாஸ்து தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட நீங்கி போகும். இதனால் அந்த வீட்டில் சந்தோஷமும் மன நிறைவும் ஏற்படும். இப்படியாக நம்ம தினந்தோறும் தீப தூப ஆராதனை அந்த பஞ்சலோக நாணயங்களுக்கு காண்பித்து வந்தோமே என்றால் கட்டாயம் நம்ம வீடு சுபிக்ஷம் நிறைந்த வீடாக மாறும். இதை ஒரு முறை செய்தால் போதும். ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இந்த பஞ்சலோக நாணயங்களை வாங்கி அந்த நிலைவாசலுக்கு மேல அப்படியே பதிச்சிருவாங்க. இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பழக்கம், அதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம். இருந்தாலும் இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுல கஷ்டங்கள் இருக்குது, வாஸ்து குறைபாடு இருக்கு, கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே இந்த பஞ்சலோக நாணயங்களை வாங்கி தலைவாசல்ல மஞ்சள் துணியில முடிந்து மாட்டி வையுங்கள். கண்டிப்பாக உங்க வீட்டிற்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நல்ல ஒரு சுபிக்ஷமான சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்ற வீடாக அந்த வீடானது மாறும். கெட்ட அதிர்வுகள் எதுவுமே அந்த வீட்டை நெருங்காது. நல்ல பல அதிர்வுகள், நேர்மறையான ஆற்றல்கள் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் சுபிக்ஷமும் சுபகாரியமும் தடையில்லாமல் நடக்கும்.
மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.